மோடி தான் முடிவு பண்ணான். நம்ம இவ்வளோ நேரம் பேசின தர்மசாஸ்திர விதி சரியா, திமுக பேசின சமூக நீதி சரியான்னு அவர் தான் சொல்லணும். நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், நம்ம என்றைக்காவது சமையல் அறை ரூமுக்குள்ளே போய் நான் என்ன சமைக்கிறான்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம போய் விரும்புகிறோம். நீங்கள் அது ஏன் நம்ம கோயிலை மட்டும் அப்படி கேட்குறோம்? நீங்கள் அங்கே இருந்து போகிற போக்கில் பார்த்தா திமுக வந்து மோடிக்காக குரல் கொடுக்கும் போல இருக்கு. நாங்கள் சமூக நீதிக்காக குரல் கொடுப்போம். ஓகே, அந்த சமூக நீதி அவர் உங்களோட அளவுகளில் இப்போ மோடி உள்ள வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வழி இல்லை. அவர் என்ன தெரியும், தர்மசாஸ்திர விதியெல்லாம் கிடையாதப்பா, நான் அந்த நாட்டினுடைய பிரதமர், நாங்கள் போய் தான் ஆகணும் சொல்லுவாரா? வணக்கம் அன்பு நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துல கருத்தியல் ரீதியா நிறைய விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர், ரொம்பவே தன்னுடைய கருத்துல ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய அமைச்சர்கள்ல மிக முக்கியமானவர் மனோ தங்கராஜ். இந்த நேரத்துலதான் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு பத்தி அவர்கிட்டதான் நம்ம ஒரு குறு பேட்டிக்காக வந்திருக்கோம், அவர்கிட்டயே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜகவினுடைய தேர்தல் அஜெண்டா, மிக முக்கியமான அவங்களுடைய அஜெண்டா அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது, அது ஓட்டா மாறுமா சார் அவங்களுக்கு? இதுல வந்து முதல்ல ஒரு அடிப்படை ஏன்னா, நம்ம வந்து இந்த நாடு வந்து ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கிறது வரையிலுமாவது நம்ம வந்து மதத்தையும் அரசியலையும் இணைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் பார்க்கணும். மதம் என்பது ஒரு நம்பிக்கை, அரசியல் என்பது ஒரு ஆட்சி முறை. அரசியல் வந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை தருகின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று. மதம் என்பது அவரோடு சார்ந்த நம்பிக்கை அடிப்படையில் உள்ளது. எனவே தான் இது ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு டிப்பிக்கல் நாடு. ஏன் நான் டிப்பிக்கல் நாடுன்னு சொல்லுவேன்னா, இங்கே வந்து ஒரு வழிபாட்டு முறை என்பது கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோன்னா, ஆறு வழிபாட்டு முறை இருந்தது. சைவம், வைணவம், காணபத்தியம், சௌரம், கௌமாரம், சாக்தம், இப்படி இருந்தது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருந்தது. அந்த தெய்வ வழிபாடு நீங்கள் வந்து இப்போ மிக்ஸ் ஆகிட்டு, அந்த மிக்ஸே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சைவம், சைவ சித்தாந்தத்தை நீங்கள் எப்படியாவது எந்த நேரத்திலாவது ஒரு காளி கோயில் இதோட ஒப்பிட முடியுமா? முடியாது. முடியாது. நாட்டார் வழிபாட்டை நம்ம ஏற்றுக்கிட்டோம், குலதெய்வ வழிபாட்டை கட்டுட்டோம். குலதெய்வ கோயில் என்ன நடப்போம், முதல்ல வந்து வெட்டு, கடா வெட்டு, இப்போ அனிமல் சாக்ரிஃபைஸ் இருந்தது. சைவம் என்ன சொல்லுது? தடை செய்த முடியவே முடியாது. புலால் மறுத்தல் இருந்தது, மறுத்தல் இருந்தது. அப்போது இந்த வழிபாட்டு முறைகளிலே நிறைய முரண்கள் இருந்தது. ஆனால் கடைசி இது எல்லாமே சேர்ந்து ஒரு இந்து மதம் வருது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு சைவ சித்தாந்தவாதியை கூப்பிட்டு புலால் உண்ணதை ஏற்றுக்கிட கேட்டால் ஏற்றுக்கிடுவாரா? மாட்டார். அப்போ ஒரே சமயத்துக்குள்ளேயே இரு நேர் எதிர் துருவத்தை வந்து அக்காமடேட் பண்ணிடுது. இதுதான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை என்பது. அப்போது நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலே ஆறு முக்கியமான சமயங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு நாட்டார் வழிபாட்டு முறை இருந்தது, குலதெய்வ வழிபாட்டு முறை இருந்தது. இதுக்கு பிறகு கிறிஸ்டியானிட்டி ஒரு காலத்தில் வருது, இஸ்லாம் வருது, ஜைனம் வருது, சமணம் வருது, சீக்கியர்கள் கூட இருக்காங்க. இப்படி எத்தனையோ மதங்கள் இந்திய அளவில் இது இன்னும் பெருசாக இருக்குது, பல வழிபாட்டு முறை. எனவே தான் ஒரு வழிபாட்டு முறை சார்ந்த ஒரு அரசு அமைந்துவிடக்கூடாது, அது இந்த ஒற்றுமைக்கு பாதிப்படும். என்ன சொல்லி தான் ஒரு இதுக்கு இந்த ஒரு செக்குலார் ஸ்டேட்டுன்னு சொன்னான். ஏன்னா அந்த வார்த்தைக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்குது. இது செக்குலர் கண்ட்ரியாக இருக்கிறது வர ஒரு கட்சி ஒரு மதம் சார்ந்து ஒரு முடிவெடுப்பது பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சரி, இப்போ நீங்கள் அழகாக குறிப்பிட்டீங்க, இங்கேயே ஒரு ஆறு உட்பிரிவுகள் இருந்துச்சு, சைவம், வைணவம் அப்படின்னு பட்டியெல்லாம் சொன்னீங்க சார். இன்னைக்கு இருக்கிற காலத்துல அப்படி பிரிவினைகள்லாம் இல்லையில சார், எல்லாருமே இந்து அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறது தானே விரும்புறாங்க. நீங்க பாஜக உடந்த அரசியல் எடுபடுந்தானே? இப்ப நீங்க இந்து தானே, நீங்க இந்த பாஜக வேலையை ஒத்துவிடுவோம். தம்பி, இதை வந்து நீங்க வந்து நான் அடிக்கடி மேடையில் பேசுவேன், ரோமாபுரிக்கு போனீங்கன்னா சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அங்கதான் வந்து கிரேக்கர்களும் ரோமானியர்களும் கடவுள் வச்சு சண்டை போட்டவன், வெட்டி வெட்டி செத்துருக்கான், வெட்டி வெட்டி செத்துருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கடவுள்கள் நிலுவையில் இல்லை. எந்த கடவுளுக்கு வேண்டி வெட்டி செத்தானோ அந்த கடவுள்கள் நிலவில் இல்லை, வழக்கத்திலே இல்லை, யாரும் இல்லை. எங்கேயோ வரலாற்றுலேயோ கல்வெட்டுலையோ தான் பார்க்கணும். இதுதான் ரிலிஜியன். இன்னைக்கு ஒரு ரிலிஜியன் இருக்கும், நாளைக்கு ஒன்றும் போவோம், அது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இவ்வளவு பார்த்துட்டு இருக்கோம். அயோத்தி ராமர் கோயில் விஷயத்துக்கு உள்ள வந்தோம்னா சார், சங்கராச்சாரியார்கள் கொஞ்சம் பேர் போகமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ வந்து பாஜக வந்து ஒரு இருதலை கொள்ளி இறம்பு மாதிரி இருக்குது. என்ன இப்போ சங்கராச்சாரியர் என்ன சொல்லார்னா, அவருடைய
அடிப்படை அவருடைய வாதத்தில் ரெண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் இருக்குது. ஒன்று, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமர் என்ற கருத்தியலை இராமாயணத்தை கொண்டு வந்தது தர்ம சாஸ்திர அடிப்படையில். அப்போ தர்ம சாஸ்திரங்களின் அடிப்படையில் தான் இராமாயணம் எழுதப்பட்டது, அந்த ராமர் என்ற கதாபாத்திரம் வருகிறது. அந்த ராமருக்கு கோயில் கட்ட சமயத்தில் தர்ம சாஸ்திரங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டுமா வேண்டாமான்னு கேட்கா. இதுக்கு நமக்கு பதில் என்ன? அவன் நேர்மறை கேள்வி. தர்ம சாஸ்திரங்களின் அடிப்படையில் தான் இது கட்டமைக்கப்பட்டது, தர்ம சாஸ்திரங்கள் அடிப்படையில் திறக்கணும். அந்த தர்ம சாஸ்திரங்களின் படி பார்த்தால் மோதி அவர்கள் ஒரு பிற்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அவர் போய் அங்கே இந்த கும்பாபிஷேகத்தில் ஒரு மேல் கையை எடுத்து, அப்பர் ஹேண்ட்னு சொல்லுவோம், எடுத்து அந்த சிலையை தொட்டு அந்த வழிபாடுகளை செய்வதற்கு அவர் முடியாது. இது ஆச்சாரப்படி தான் நடக்கணும்னு சொல்லு சங்கராச்சாரியாருடைய பார்வை. அப்படியே பார்வை அது இல்லை, அதனால் நாங்கள் போக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இது அவங்க பாட்டு, அவங்க அதை பகிரங்கமாக பேசுகிறாங்க. அவங்களுடைய கருத்தியல் அது, அவங்களுடைய நம்பிக்கை அது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. பிஜேபியில் இப்போ ஒரு மோடி என்ன சொல்லியாருன்னா, கடவுள் என்ன வந்து இந்த ராமருக்கு ஆலயம் கட்டுக்கொண்டு அனுப்பியிருக்காரு. கடவுள் நினச்சிருக்காரு கோயில் கட்டுக்கொண்டே இவர் அனுப்பியிருக்காரு, எனக்கு அது பாக்கியம்னு சொல்லார். சரி, இப்போ இவர் தர்ம சாஸ்திரங்களின் படி இதை சொல்லாரா, இல்லை தர்ம சாஸ்திரங்களை முறியடித்து விட்டு சொல்லாரா? தர்மசாஸ்திரம் என்னன்னு சொல்லிட்டு அது இல்லை, நான் தர்மசாஸ்திரத்தை நீங்க மோடி ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்குறீங்களே. ஒன்று, அவர் வந்து தர்மசாஸ்திரப்படி இயங்கினாருன்னா அவர் போகக்கூடாது. இப்ப தர்மசாஸ்திரம் இல்லை அப்படின்னா அவருக்கு அவரோட அடிப்படை வாக்கு வங்கியில கை வைக்கிறீங்களே திமுக. அது இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா, நாங்க இப்ப வந்து போலான்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எல்லாரும் சமம். ஏன்னா சமூக நீதி பேச, சமூக நீதி பேசுவோம். நாங்கள் போகலாம், போகிறது எப்படி? இப்போ நீங்கள் அதனால தான் நாங்கள் வந்து திரௌபதி முர்மு அவர்களை பூரி கோயிலில் நடத்தின நேரத்துலையோ அல்லது அதுக்கு முந்தின பாராளுமன்றத்தில், ஆமாம் பாராளுமன்ற சம்பவம், இவர் இதுக்கு முந்தின பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கார்ல, அவரை இதே மாதிரி அங்கே தரையில் உட்கார்ந்து நம்முடைய அக்கா தமிழிசையை வந்து தூக்கி போட்ட நேரத்தில், அவர் ராதாகிருஷ்ணன் தரையில் உட்கார்ந்து நேரத்தில் நம்ம கேள்வி கேட்டோம், கேட்டோம் மேடமடியாக கேட்டோம், இது நியாயமானு கேட்டோம். அப்போ நாங்கள் எங்கள் பிரதமர் போகிறத கூடாதுன்னு சொன்னால் எங்களுடைய கருத்தியலுக்கு அது வந்து தப்பு. ஆனால் அவருக்கு அவர் வந்து என்ன சொன்னார், தர்மசாஸ்திரங்களாக கடைபிடிக்கணும் என்ன சொன்னார். அவர் சொன்னால் தர்மசாஸ்திரத்தை தெளிவாக சொல்லி இந்த சாஸ்திரப்படி முடியாதுன்னு சொன்னார். இவர் சொல்லார், நான் வந்து கடவுள் என்ன அனுப்பியிருக்கேன்னு சொன்னார். அப்போ இவர், நீங்கள் இப்போ தர்மசாஸ்திரத்தை முறியடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த கேள்வி அவர் தானே பழக்கம் சொல்லணும். கண்டிப்பாக. சரி, இப்போ பாராளுமன்றத்தில் அந்த புதிய கட்டிடம் கட்டப்பட்ட போது திரௌபதி முர்முவை அழைக்கலை, அந்த சம்பவம் இப்போ மோடி இங்கே போகும்போது வரக்கூடிய எதிர்ப்பு சம்பவம், ரெண்டும் ஒரு புள்ளியில் இணைச்சிக்கலாமா? ரெண்டுலேயுமே ஜாதி தான் கீழே பின்னாடி இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள், இதில் வேறு என்ன இருக்க முடியும்? பிஜேபி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுதான்னு ஒரு கொஸ்டின் கூட வருது. இந்த தர்மசாஸ்திர விதிகளை ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து அடக்குமுறை பண்ணுதா? நீங்க வந்து ஒரு பக்கம், நீங்க இப்ப உங்களுடைய பார்வையில அந்த அயோத்தியில அவங்க வந்து ஒரு ராமர் கோயில் கட்டியிருக்கிறது இந்துக்களுக்கான சாதனை இல்லையா? அப்ப அவங்க இந்துக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலையா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான வாக்குறுதி. நீங்க தம்பி எகைன் நீங்க பாத்தீங்கன்னா, இந்துக்கள்ல வந்து நிறைய பிரிவு இருக்கு, நிறைய வழிபாட்டு முறை இருக்கு, நிறைய வழிபாட்டு முறை இருக்கு. நீங்க வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம், ராம வழிபாட்டு முறை வந்து கம்மி தான், குறவு தான். கேரளா எடுத்துட்டு ரொம்ப குறவு, புரிஞ்சுங்க. அங்குள்ள புராதன கோயில்களை பார்த்தீங்கன்னா அந்த ராமருடைய வழிபாட்டு முறைகள் அங்கே இருக்காது. அதில் இது ஒட்டுமொத்த இந்தியான்னு அவங்க பேசுவது வந்து ஒரு அரசியல் தான், அதில் ஒன்றும் ஒட்டுமொத்த இதுவும் இல்லை. அது ஒரு நம்பிக்கை உள்ளவருடைய விஷயம், அது யாருக்கும் நம்பிக்கை இருக்கலாம். நான் வந்து எப்போதுமே நம்பிக்கையை குறைய சொல்ல மாட்டேன், அது அவருடைய நம்பிக்கை. காலம் ஒரு ஆள்கிட்ட நம்பிக்கை இருக்கலாம், சாயங்காலம் இன்னொரு ஆள்கிட்ட நம்பிக்கை வரலாம். நம்பிக்கை வந்து மாறுகின்ற தன்மை உடையது, அது எப்போ வேணாலும் மாறலாம். அதில் அதுக்குள்ளே நம்ம போகின்ற அவசியம் இல்லை. கேள்வி வந்து திரௌபதி முர்மு அவர்களை அழைக்காததுக்கு காரணம் தர்மசாஸ்திர விதிகள் தான். அப்போ அவர் சொல்லலை, நாங்கள் சொன்னோம், இந்த தர்மசாஸ்திரம் அவங்க பேசுகிற அந்த விதிகள் படி திரும்பவே கூப்பிடலை, இது தப்புன்னு நாங்கள் சொன்னோம். எங்களை மாதிரி மதசார்பின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் சாதிய கட்டமைப்புக்கு எதிரான எல்லாரும் பேசணும். அப்போ பிஜேபி வாயே திறக்கலை. இப்போ பிஜேபியினுடைய உச்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், தர்மசாஸ்திர விதிப்படி இவர் வரக்கூடாதுன்னு தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவர் அதை மீறி நான் தொடுவேன்னு சொல்லார். அப்போ நீங்கள்
திரௌபதி முர்மு அவர்களையும் அப்புறம் சொல்ல வச்சிருக்கேனா இல்லை, அவர்களையும் நீங்க சொல்ல வச்சிருக்கேன் இல்லை. அப்ப அவங்களுக்கு ஒரு நீதி, இவருக்கு ஒரு நீதியா? அறிவுபூர்வமா சிந்திச்சு பாருங்க, அது எப்படி அவங்க மறக்க முடியும்? எப்படி நீங்க வந்து இப்ப வந்து ஒரு கரெக்டான கேள்வி பொதுமக்கள் வச்சிருக்காங்க, நீங்க அதா இதா நீங்க ரெண்டையும் நீங்க அதுக்கு வேண்டி பேசுறவங்க. இப்ப நான் வந்து பேசலாம், உடன் பதில் சொல்லிடுவேன். அவர்கிட்ட நான் இருந்தா யார் இருந்தாலும் பதில் சொல்லுவாங்க. சமூக நீதி பேசுகின்ற யாராக இருந்தா அவங்க பதில் சொல்லுவாங்க. இவர் வந்து அதைதான் முதன்மைப்படுத்தி பேசியவர் இத்தனை காலகட்டமும். அதற்கு ஆபத்து அச்சுறுத்தல் வந்த நேரத்தில் அவர் வாயை திறக்காதவர். திரௌபதி முர்மு அவர்களையும் அல்லது அதற்கு முந்தைய இந்திய குடியரசுத் தலைவருக்கோ இப்படிப்பட்ட திருடர்கள் வந்த நேரத்தில் அவர் அதை பற்றி வாயை திறக்கல. நேற்று அன்னைக்கு அவர் அமைதியா இருந்தனுடைய பலம் தான் இன்னைக்கு அறுவடை செய்யலாம் பார்த்தீங்க. அவர் அந்த அவருடைய கொள்கை என்னன்னு நம்ம புரிய முடியல. இப்போ கூட அவரு இது அவர் தெளிவுபடுத்தணும். அவர் என்ன தெளிவுபடுத்த, தர்மசாஸ்திர விதியெல்லாம் கிடையாதப்பா, நான் இந்த நாட்டினுடைய பிரதமர், நாங்கள் போய் தான் ஆகணும் சொல்லுவாரா? சொல்லணும் இல்லை, அப்படித்தான் எனக்கு அர்த்தம். இந்த தர்மசாஸ்திர விதிகளின் பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்கள் என்று இவர்களால் சொல்லப்பட்டவர்கள் நான்கு பேர், அப்படித்தானே? இப்போ நீதி தர்மசாஸ்திரத்துக்குன்னு ஒரு ரூல் புக் இல்லை, ரூல் புக்கு இல்லை. நீதிமன்றங்களே அதை ஒத்துக்கிடுது. அந்த சங்கராச்சாரியர்கள் சொல்லுவது விதின்னு அவங்க சொல்லாங்க. அந்த விதிப்படி இவர் தொடவே கூடாதுன்னு அவங்க சொன்னா அது அப்ளிகபிள் தானே? அதை நம்புனா புரியுது. தர்மசாஸ்திர விதியை நம்பக்கூடிய ஒவ்வொரு இந்துவும் இந்த கேள்வியை அவங்க சீரியஸாக எடுக்கணும். சாதாரணமாக எடுக்கக்கூடாது, சீரியஸாக எடுக்கணும். இப்படி ஆமாம் உண்மை தானே, இதனால தான் நான் கோயிலில் உள்ளே போகல. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒரு கோயில் உள்ளே போனால் அவர் உள்ளே போக மாட்டார். ஏன் போக மாட்டார்? எது தடுக்குது? தர்மசாஸ்திர விதிகள் தான் தடுக்குது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் கோயில் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், எளிய மக்களுக்கான ஒரு புரிதலுக்காக தான் கேட்குறேன். நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், நம்ம என்னைக்காவது சமையல் அறை ரூமுக்குள்ளே போய் நான் என்ன சமைக்கிறான்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம போய் விரும்புகிறோமா சார்? அல்லது ஒரு டெய்லர் கடைக்கு போகிறோம், உள்ளே அவர் ஒரு இடத்துல வந்து தச்சிட்டு இருக்காரு, தையல் பண்ணிட்டு இருக்காரு, வெளியில் ஷர்ட்டை வாங்கிட்டு வரோம், இல்லை இல்லை நான் தையல் தைக்கிற இடத்துக்கு ஏன் நான் போகக்கூடாது அப்படின்னு கேட்குறோமா? நீங்கள் அது ஏன் நம்ம கோயிலை மட்டும் அப்படி கேட்குறோம்? நீங்கள் அங்கே இருந்தது சோறு, இங்கே இருக்குது கடவுள். அங்கே இருந்தது சோறு, சோறு எங்கேயும் போய் சாப்பிடலாம், கடவுளை எங்கேயும் போய் பார்க்க முடியாது. அவருக்கு நம்பிக்கை போய் எனக்கு வந்து கடவுளை எங்கேயும் பார்க்கலாம். நான் வந்து கடவுள் வந்து இப்போ நீங்கள் வந்து எந்த ஆன்மீகத்தை படிங்க, அது என்ன சொல்லணும்னா அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ். இவர் சிவ பக்தர்னு சொல்லுவாங்க, சிவம் என்பது இட்ஸ் எ கான்ஷியஸ்னஸ் ஆல்ஃபா ஒமேகா ஆதியும் அந்தமும். இப்போ கிறிஸ்டின் கேட்டால் த லார்ட் காட் கடவுள், அவர் வந்து ஆதியும் அந்தமும் தொடக்கவும் முடிவும். இப்போ வந்து ஒரு இஸ்லாமிய கேட்டால் ஏக இறைவன் தோக்கமும் முடிவும். இது எல்லாருமே சொல்லக்கூடியது, இந்த இதுதான் வந்து நம்ம சொல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஏக இறைவனை கோயில் வச்சு கும்பிடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை நம்மகிட்ட இருக்குது. இப்போ சாமானியனுக்கு இந்த வழிபாட்டு முறை தான் தெரியும். அவன் ஒரு அந்த ஏக இறைவனை அவன் அனுபவிக்கிறது வந்து இது கோயிலில் போய் தான் பண்ணான். அவன் போகிறது இறைவனை பார்க்க. நீங்கள் கேள்வி எதுக்கு பொருந்தாது. நீங்கள் கிச்சனில் போனால் சோறு பார்க்கலாம், கிச்சனை விட சுத்தமாக வெளியே இடம் இருக்கும். இந்த இடத்துல உள்ளே போகாமல் இங்கே சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்லாம் சில இடங்கள்லாம். ஆனால் அப்படி இல்லை, அது கடவுளை பார்க்க போகிறேன், அவன் இறைவனை பார்க்கணும்னு போகிறான். இல்லை சார், நான் எனக்கு அதில் ஒரே ஒரு சந்தேகம், அதில் நம்ம இந்து மதத்தை குறை சொல்லிட முடியுமா? ஏன்னா நம்ம 63 நாயன்மார்கள் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். கண்ணப்ப நாயனார் அப்படின்னு ஒரு நாயன் ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர், பன்றி இறைச்சியை வச்சு அவர் சிவனை வழிபட்டெல்லாம் மோட்சம் அடைஞ்சதெல்லாம் கூட புராண கதைகள் இருக்குது. அப்போ நம்ம நேரடியாக அதை இந்து மதத்தை விமர்சனம் பண்ணிட முடியும், சனாதனம் தவறுங்கிறதோ இந்து மதம் தவறுங்கிறதோ விமர்சனமாக. இதுதான் நான் முதல்ல சொன்னேன், நான் வந்து இந்த விமர்சனத்துக்குள்ளே வரல, நான் வந்து நம்பிக்கையை மதிக்கக்கூடியவன், நம்பிக்கையை நான் மதிக்கக்கூடியவன். நீங்கள் வந்து சிலவன் ஒரு கெட்ட நண்பனை கூட நம்புவான், சில நேரத்தில் அவங்க கூட அவன் உதவியாக இருப்பான், இதுக்கு அவனுக்கு விமர்சனமே கிடையாது. நீங்கள் வந்து பல மதங்களாக இருந்த ஒன்று தான் காலப்போக்கில் ஒரே குடைக்குள்ளே வருது.
இதுக்குள்ள நிறைய முரண்பாடு இருக்கு. ஆனால் அந்த முரண்பாடுகளை தாண்டி அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ சைவசத்துக்கும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிருக வழிபாட்டு முறைக்கோ இல்லை அம்மன் கோயில் வழிபாட்டு முறைக்கோ இருக்கக்கூடிய வேறுபாடோட சைவத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வேறுபாடு குறவு தான். நீ இதுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடோட சைவத்துக்கும் இஸ்லாமியத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு குறைவு தான். அவ்வளோ முரண்பாடுகள் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சமயங்கள் எல்லா சமயத்தையும் ஒரே அடியாக பார்த்துட்டா பிரச்சனை பண்ணிச்சு. இதுதான் என்னுடைய கருத்து. எனவே தான் நான் வந்து அதை புரிந்துக்கிட்டனால தான் இந்த சமயங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதை நான் ஆணித்தரமாக பேசக்கூடிய ஆள். இங்கே வரக்கூடிய வந்து ஒரு தெளிவான கருத்தியல். இதை நீங்கள் வந்து இந்த சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஹோட்டலில் போகிறோம் அதை பார்க்க இதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஆகம விதிகளை நம்புதலாம் இல்லை இந்த நாட்டில் கூட சட்டத்தை விரும்புதலாம். பிஜேபி இதுவரையிலும் சொன்னது இந்திய மதசார்பற்ற நாடு, இங்கே ஜனநாயகம் எல்லாம் எழுதி வச்சது வந்து எவரும் எழுதிட்டா இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றணும். நாம் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய நாட்டில் பிறந்தோம், இங்கே சில பாரம்பரியங்கள் முன்னோர்கள் வகுத்த தந்தார்கள், முன்னோர் வகுத்த பாரம்பரியம்தான் இந்த தர்மசாஸ்திரம்னு சொல்லக்கூடியது. அப்போ இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நேரே வருது, மறைமுகமாக இல்லை. இந்த நேரடி கேள்விக்கு அவங்க இதை தான் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. சார், நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு ஒரு பக்கம், அதே நேரத்தில் மோடி வந்து நான் போவேன் அப்படிங்கிறாரு. இதில் வந்து உங்களுடைய பார்வைப்படி ஒரு ஒரு ஜாதி தான் காரணமாக இருக்குது, தடையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. ஒருவேளை மோடி போகக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு வந்து மோடி போகணும் அப்படின்னு ரொம்பவே விரும்பினார்னா மோடிக்காக சமூக நீதி பேசக்கூடிய திமுக குரல் கொடுக்கும். இப்போ இது ஒரு ஜாதின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஜாதிய கட்டமைப்புன்னு சொல்லுவேன். ஓகே, இது வந்து ஒரு கட்டமைப்பு. ஆனால் எந்த ஜாதியை நான் குறை சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு கட்டமைப்பு வைத்திருக்குது, இது ரெண்டுத்தையும் தப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொல்லுது நீ வர முடியாதுன்னு, இன்னொரு சமூகம் இதை ஏற்றுக்கிட்டது இல்லை. எத்தனை பேர் முரண்பட்டாவ? முரண்படவே இல்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஆலயத்தில் தள்ளியிருந்து கும்புறத ஏற்றுக்கிட்டவங்க தானே அதிகமாக இருந்தா அதிகமாக இருக்காங்க. அப்போ நாங்கள் பெரியார் என்ன சொன்னார், இல்லைப்பா உனக்கு உரிமை இருக்கு நீ வான்னு சொன்னார். கலைஞர் வந்து அழகாக பாராயணம் படிக்க வச்சார், அழகாக படித்து பேசுறார். தர்மசாஸ்திர விதி சரியா, திமுக பேசின சமூக நீதி சரியான்னு அவர் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி, நிறைவான நேரத்தை ஒதுக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.